நியூஸ் தமிழ் கழுகு. எடப்பாடி பழனிசாமி டெட்லைன் பிக்ஸ் பண்ணியோ வேலையை கூட தொடங்கலையா மாவட்ட செயலாளர்கள். அதிமுகவோட வாக்குச்சாவடி முகவர் பட்டியல நவம்பர் 10 தேதிக்குள்ள கொடுக்கணும்னு இபிஎஸ் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அப்ப ரெடி ஆகாததுனால நவம்பர் 21 தேதின்னு தேதியை மாத்த அப்பவும் சில மாவட்டங்கள்ல வேலை தொடங்கப்படவே இல்லையா. அதனால இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசம்பர் 10 தேதி தான் ஃபைனல்னு தேதி குறிச்சிருக்கிறாராம் இபிஎஸ். அதிமுகவில் ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த காலத்துல ஒரு உத்தரவு போட்டா அடுத்த நாளே தலைமைக்கு பட்டியல் வரும்னு இருந்த நிலையில இபிஎஸ் கிட்ட அந்த பயம் இல்லாதது தான் பட்டியல் லேட் ஆகுறதுக்கு காரணமாக சொல்லப்படுது. மாவட்ட செயலாளர்களோட இந்த செயல்னால கடுமையான டென்ஷனில் இருக்கிறாராம் இபிஎஸ். கடுமையான முகத்தை காட்ட வேணாம்னு இபிஎஸ் நினைக்கிறத அட்வான்டேஜாக மாவட்ட செயலாளர்கள் எடுத்துக்கிறாங்க. அதனால தேவையான நேரத்தில் இனி கடுமையான முகத்தை காட்டினாதான் சரி வரும்னு சொல்லியிருக்கிறாரு இபிஎஸ். யாரு அடுத்த தலைவர்னு சத்தியமூர்த்தி பவன் பரபரப்பாகிற நிலையில டெல்லி பறந்திருக்காரு கே எஸ் அழகிரி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா 2019 பிப்ரவரியிலிருந்து அழகிரி இருக்கிறதுனால அவரை மாத்தணும்னு பல்வேறு இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறத காரணமா சொல்லி தன்னோட ஆதரவாளர்கள் 5 பேரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாரு கே எஸ் அழகிரி. அங்க தேசிய தலைவர்களை தனியா சந்திச்சு பேசியிருக்கிறாராம். தமிழ்நாட்டுல காலியா இருக்கிற 7 மாவட்ட தலைவர்கள் இடத்துக்கு தன்னோட ஆதரவாளர்களை நியமிக்கணும்னு கோரிக்கையும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் பேசியிருக்கிறாராம் கே எஸ் அழகிரி. எப்படியும் தலைவர் பொறுப்புல இருந்து தன்னை மாத்திடுவாங்க, அதுக்குள்ள தன்னோட ஆதரவாளர்களை செட் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறாராம் கே எஸ் அழகிரி. வடசென்னை புயலால பாதிக்கப்பட்ட உடனே அந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச சமீபத்துல மாத்தப்பட்ட ஒரு அதிகாரிக்கு போன் போட்டு வர சொல்லிருக்கு தமிழ்நாடு அரசு. சென்னை மாநகராட்சியோட வெள்ளத்தடுப்பு அதிகாரியா 2 முன்னாடி நியமிக்கப்பட்ட இளம் அதிகாரி சிவகுரு பிரபாகரனை அக்டோபர் மாதம் கோவை மாநகர ஆணையரா நியமிச்சாங்க. இவர் மாத்தனப்பவே இன்னும் 2 மழை வந்து வட சென்னையே பாதிக்கப்படும், அதை பத்தி நல்லா தெரிஞ்ச இவரை ஏன் இப்படி அவசரப்பட்டு மாத்தினாங்க அப்படின்னு பேச்சுகள் இருந்துச்சு. இப்ப மிக்ஜாம் புயல்னால வட சென்னை பகுதியே வெள்ளக்காடா மாறி இருக்கிற நிலையில தன்னோட டீம்ல இருக்கிற 10 விவரங்களை சொல்லி சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு சிவகுரு பிரபாகரன். ஆனாலும் நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர அவரையே வர சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல அழைப்பு வர களத்துல இறங்கி மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறாரு. எந்த சந்தில போனா எந்த தெருவுக்கு போய் யாரை மீட்கலாம்னு ஸ்கெட்ச் சொல்ற மீட்பு படை வீரர்களோட பணி வேகமா நடந்திருக்கு. வேலை முடிஞ்சதும் கோவைக்கு கிளம்பணும்னு சொன்ன இவரை இங்கேயே இருக்க வைக்கிறது தான் சரி, அத தலைமை செயலாளர் செய்வாரா அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரேஸ்ல இருக்கிற சிவகங்கை வாரிசு இப்ப வேற ரூட் எடுத்திருக்காரா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகணும்னு காய் நகர்த்திக்கிட்டு வந்த கார்த்தி சிதம்பரம் இப்ப வேற ரூட் எடுத்திருக்கிறாராம். தன்னோட அப்பா ப சிதம்பரம் தான் அந்த பதவிக்கு தகுதியானவர்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாராம். மறுபடியும் டெல்லிக்கு சீட்டு கேட்கிற எண்ணத்திலையும் அப்பாவை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக்கிற எண்ணத்திலையும் இருக்கிறாராம் கார்த்தி சிதம்பரம். இதுக்காக டெல்லி லாபியையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுக கிட்டையும் நல்ல முறையில் இருக்கிற ப சிதம்பரம் மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால 2026 வரைக்கும் காங்கிரஸ் தலைவராக்கணும்னு தன்னோட கோரிக்கையை மாத்தி இருக்கிறாரு கார்த்தி சிதம்பரம். ஆனா தலைவர் பதவி முடிவை கார்த்தி சிதம்பரம் கைவிட காரணம் இவரை தேர்வு செய்ய துளியும் ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லைங்கிறது தானா. அதனால தனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு பதவிய அப்பாவுக்கு லாபி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாராம். டிஎன்பிஎஸ்சியில பல்வேறு குளறுபடி நடந்த நிலையில செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த கால தாமதத்துக்கு பின்னாடி வலுவான காரணம் இருக்கான்.
டிஎன்பிஎஸ்சியில் சேர்மன் இல்லாமல் இருக்கிறது, செயலாளர் மாற்றப்பட்டதுன்னு அலுவலகமே காலியாக இருக்குன்னு செய்தி வெளியிட்டு இருந்தோம். இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி செயலாளராக கோபால சுந்தரராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் நியமனம் ஏன் இவ்வளவு கால தாமதமாச்சுன்னு விசாரிச்சா, இந்த பதவியில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே கிளீன் ஷீட் அதிகாரிகளாம். உமா மகேஸ்வரி, நந்தகுமார்னு சிறந்த அதிகாரிகள் இருந்த இடத்துல இருக்கிறவர் நேர்மையான அதிகாரியா இருக்கணும்னு இவரை நியமிச்சிருக்கான் அரசு. என்னதான் சேர்மன் அதிகாரம் படைச்சவரா இருந்தாலும் கூட செயலாளர் தான் எல்லா முடிவுகளையும் செயல்படுத்துற அதிகாரம் படைச்சவர் அப்படிங்கறதுனால இந்த முடிவுக்கு அப்புறமா முடங்கி இருக்கிற வேலைகள் துரிதமாகும்னு நம்புறாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள். மதுரையில சமீபத்துல அரசு விழாக்கள்ல ஆப்சென்ட் ஆன அமைச்சர் கனிமொழி எம்பி ஃபங்க்ஷன்ல ஆஜராகிருக்கார். ட்விஸ்ட் என்னன்னா, எல்லா நிகழ்ச்சியிலையும் முகம் காட்டுற மதுரை அமைச்சர் பாதியில மிஸ்ஸிங்கா. மதுரையில் திமுக மகளிர் அணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு வினாடி வினா போட்டி நடந்திருக்கு. அதில் கலந்துக்கிட்டு பரிசு வழங்கியிருக்கிறாங்க. கனிமொழி எம்பி அவங்க கூட நிகழ்ச்சியில் மதுரை அமைச்சர்கள் மூர்த்தியும் பிடிஆரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அமைச்சர் மூர்த்தி ஆளை காணோம். நிகழ்ச்சி முடிஞ்சு கனிமொழி எம்பி கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் செய்தியாளர் சந்திப்பில் கூட இருந்திருக்கிறாரு பிடிஆர். மதுரையில அமைச்சர்கள் தான் இப்படின்னா, சிவகங்கை மாவட்ட மானாமதுரை எம்எல்ஏவும் அந்த மாவட்ட அமைச்சர் நிகழ்ச்சிகள்ல மிஸ் ஆகுறாங்களாம். மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் சிவகங்கை மாவட்ட அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்துக்கிற நிகழ்ச்சியில மிஸ் ஆகுறாங்களாம். அதே சமயம் மதுரையில கனிமொழி எம்பி கலந்துக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக இங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்துல அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை மதிக்கிறதே இல்லைன்னு பொது வெளியில பேசியிருக்கிறாங்க. அமைச்சர் பெரிய கருப்பனுக்கும் எம்எல்ஏ தமிழரசிக்கும் மோதல் எது வரைக்கும் போயிருக்குன்னா, அரசு விழாவில் எம்எல்ஏவை அழைக்காம நடத்துற அளவுக்கு போயிருக்கு. இன்னொரு பக்கம் கனிமொழி எம்பி கூட இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மகளிர் அணி மாநில இணை செயலாளராக இருக்கிறதுனாலையும், எம்எல்ஏ தமிழரசிய அமைச்சர் புறக்கணிச்சது தான் இதுக்கு முதல் காரணம்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.